ಶ್ರೀ ವೀತರಾಗಾಯ ನಮಃ. ಜೈನ ಭಾರತಂ தொடர் எண் 68. வணக்கம் பவ்யர்களே. கெடுமதி படைத்தவர்கள் தமது வாழ்க்கையிலே எத்தனை படிப்பினைகள் வந்தால் கூட அவற்றை நுட்பமாக உணர்ந்து திருந்தவே மாட்டார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குபவன்தான் துரியன். இந்த துரியோதனன் சூதாட்டத்திலே பாண்டவர்களை தோற்க வைத்த பின்பு அவர்களது உடைமைகளையெல்லாம் பறித்து கொண்டு அர்ஜுனன் மனைவி திரௌபதியை அவர்கள் மானபங்கப்படுத்துகின்ற முயற்சியிலே ஈடுபட்டு இறுதியிலே தோல்வியடைந்து நீதிக்கு கட்டுப்பட்டு இவர்கள் ஒப்புக்கொண்டவாறு நாட்டை விட்டுவிட்டு வனம் நோக்கி சென்றார்கள். இதையெல்லாம் சிந்தித்து பார்க்காமல் இந்த துரியோதனன் தங்களை விட இவர்கள் பாண்டவர்கள் புத்தி கூர்மையானவர்கள், திறம்பட செயல்படுபவர்கள், இப்படியெல்லாம் அறிவு கூர்மை உடையவர்கள் என்பதையெல்லாம் அவர்கள் மீது மீண்டும் மீண்டும் அந்த காழ்ப்புணர்விலேயே அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அதன் காரணமாக வனம் நோக்கி சென்றவர்கள் உணவின்றி தவித்து வலிமை குன்றி வறுமையிலே வாடிக்கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்திலே அவர்கள் மீது படையெடுத்தால் நாம் எளிதாக வென்றுவிடலாம். அவர்கள் பராக்கிரமத்தை எல்லாம் இழந்திருப்பார்கள். இப்படியாக அவன் தன் மனதினிலே எண்ணி பார்த்து தனது படைகளோடு துவைத்தவனம் நோக்கி வருகின்றான். அங்கே வந்து போரிட்டு அவர்களுக்கு மேலும் துன்றான். இதற்காக பெரியோர்களிடத்திலே கூட தனது எண்ணத்தை வெளிப்படுத்தினான். அவர்கள் கடிந்துரைத்து கூட அதை கேட்காமல் அந்த துவைத்தவனத்திற்கு வந்து போரிட வருகின்றான். அப்படி வருகின்ற போது அங்கே அர்ஜுனன் அந்த விஞ்சையர் உலகத்திலே இருந்து அழைத்து வந்த வீரர்களாகிய சித்ராங்கதன், தாக்ஷயன், கந்தர்வன், வித்யுதன் போன்றோருடனெல்லாம் சேர்ந்து தான் வில்வித்தை கற்றுக்கொள்வதற்காக தனக்கு மாணவர்களாக வந்திருந்த 100 வரையும் சேர்த்துக்கொண்டு இப்போது துவைத்தவனம் நோக்கி வந்திருக்கின்ற அந்த கௌரவர்களோடு போரிடுகின்றார்கள். எண்ணற்ற அம்பு மழைகளை பொழிந்தார்கள். அந்த கௌரவர்களோ துவைத்தவனத்திலே இருந்து நம்மை எதிர்ப்பதற்கு இத்தனை அம்பு மழைகளாக பொழிகின்றனவே என்று எண்ணி பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் என்று குறிப்பிட்டிருந்தேன் கடந்த தொடரிலே. அர்ஜுனனுடைய மாணவர்களாகிய அந்த 100 பேரும் தம்முடைய ஆசானுக்கு உதவி புரியும் நோக்கத்தோடு கடல் அலைகளைப் போல திரண்டு வந்து கொண்டிருக்கின்ற அந்த துரியோதனாதியருடைய படைகளை தடுத்து நிறுத்த தொடங்கிய போது பாண்டவருக்கு துணையாக யாரேனும் வரக்கூடும் என்று சிறிதும் நினைத்திராத அந்த கௌரவர்கள் பாண்டவர் அருகிலே இருந்து கொண்டு அவர்களை காக்கும் கருத்துள்ள
இவர்களெல்லாம் யாராக இருக்கக்கூடும் என்று சிந்தித்து திகைப்புற்று நின்றார்கள். அவர்களுக்கு ஆச்சரியம், இவ்வளவு பேர்களா அவர்கள் அவர்களுக்கு துணை இருக்கிறார்கள் என்று எண்ணினார்கள். அதனாலே அவர்களுக்கு திகைப்பு அதிகமாகியது. அதற்குள்ளே சித்ராங்கதன் முதலிய விஞ்சயர்கள் அவர்களாலே விடப்பட்ட அம்புகள் விரைந்து சென்று துரியோதனனின் படை வீரர்களினுடைய மார்பிலும் உயிர்நிலைகளிலும் தைத்து அவர்களையெல்லாம் நினைவிழக்க செய்தது மட்டுமின்றி நிலை குலைந்து போகுமாறு செய்தன. விஞ்சயர்களுடைய அந்த கணைகளின் சரங்களாலே அடிபட்ட குதிரைகள் போர்க்கடலின் பேரலைகளைப் போல கனைத்து கொண்டு அங்குமிங்கும் ஓடலாயின. கதாயுதங்களாலே அடிபட்ட யானைகள் இடிவிழுந்த மலைகளைப் போல வீழ்ந்து துடித்தன. காலாட்படை வீரர்கள் அவற்றினிடையே சிக்கி மறைந்தார்கள். தேனீக்களாலே மொய்க்கப்பட்ட தேன் கூடுகளைப் போன்று விஞ்சயர்கள் அனுப்பி வைத்த அந்த பானங்கள், தொடுத்துவிட்ட அந்த பானங்கள் பகைவரிகளின் நால்வகை சேனைகளையும் சூழ்ந்து கொள்ள ஒரு காட்டுத்தீயின் இடையிலே அகப்பட்ட மான்களைப் போல துரியனின் படைகள் மறுச்சி அடைந்து ஓடலாயின. தன் சேனைகள் இவ்வாறு தோல்வியுற்று ஓடுவதைக் கண்ட துரியோதனன் தனது குருவாகிய துரோணரிடத்திலே ஓடிச் சென்று, சுவாமி, மிக பெரிய வீரரான நீவீர் இருந்து கூட இந்த விஞ்சய தலைவர்கள் நம் படைகளை இவ்வாறு வளைத்து கொண்டு விட்டார்களே என்று கேட்கிறான். துரோணரும் கங்கையரும் அவன் கூறியதை கேட்டு, அரசனே, குருவரரின் போதனைகளை எவன் ஏற்பது இல்லையோ அவன் உன்னைப் போல அடிக்கடி துன்பங்களுக்கு உள்ளாகின்றான். அன்றியும் வானத்தில் இயக்கும் வித்தைகளைக் கற்ற இவர்களோடு பூமியிலே செல்கிற யாம் எவ்வாறு போரிட இயலும்? எந்த ஒரு அரசனும் செய்ய துணியாத கொடிய செயலை நீ திட்டமிட்டு செய்ய தொடங்கிவிட்டாய். நாங்கள் என்ன செய்ய முடியும்? அவரவர்கள் செய்த வினை பயன்களை அவரவர்களேதான் அனுபவித்து தீர வேண்டும் என்று மொழிந்தவாறு அவ்விருவரும் தம் கரங்களால் வேகத்துடன் விரைந்து வரும் பாண வரிசைகளை விளையாட்டாக துண்டித்து வீழ்த்தலானார்கள். அப்போது கொடியவர்களான துச்சாதனன், சல்லியன், விசல்லியன் முதலானவர்கள் தத்தம் ஆயுதங்களுடன் ஓடி சென்று வித்யாதரர்களை வெல்கிற நோக்கத்திலே மூர்கத்தனமாக தாக்கி போரிடலானார்கள். அவர்கள் அப்படி செயலிலே இறங்கியிருந்தால் கூட விஞ்சயர்கள் அதை பார்த்ததும் இந்த பகைவரை
தாம் அறிந்துள்ள மாய வித்தையினாலன்றி வெற்றி கொள்ள முடியாது என்று நிச்சயித்தார்கள். காரணி என்கிற வித்யா தேவதையை தியானம் செய்தார்கள். அதனுட அருள் பெற்று பகைவனின் படைகள் முழுதும் மயக்கமுற்று விழச் செய்தார்கள். அவர்களுள்ளே கந்தர்வன் என்கிற பெயருடைய விஞ்சயன் ஒருவன் தான் அறிந்து வைத்த அவன் கற்றுக்கொண்டிருக்கின்ற அவன் தேர்ச்சி பெற்று வைத்திருக்கின்ற அந்த நாகபாசம் என்கிற கயிற்றினாலே கொடியவனான துரியோதனனை அந்த நாகபாசத்தை ஏவி இறுக பிணித்தான். இந்த செய்தி இப்போது நாகபாசத்தினுடைய கட்டுக்கு அடங்கி துரியோதனன் இருக்கின்றான். இந்த செய்தி விரைவாக துரியோதனன் மனைவி ஆகிய பானுமதிக்கு எட்டியதும் அந்த உத்தமி வலையில் அகப்பட்ட மீனை போல துடி துடிக்கிறாள். காங்கேயரிடத்திலே விரைந்து சென்று அவருடைய திருவடிகளிலே வீழ்ந்து கதறுகிறாள். சுவாமி, தங்களின் வில்லை விரைந்து எடுங்கள், சரங்களை தொடுங்கள், என் கணவனை நாகபாசத்திலே இருந்து விடுவியுங்கள், இல்லையேல் எனது உயிர் விரைவில் நீங்கிவிடும். அதனாலே வரும் பெண் பாவம் உங்களை கட்டாயம் வந்து சேரும் என்றெல்லாம் கூறி புலம்பினாள். பவ்யர்களே, பானுமதியினுடைய இந்த இரக்க உரையை கேட்ட காங்கேயர், அதுதான் பீஷ்மர், அம்மா, உன் கணவன் உண்மையிலேயே அன்பு இல்லாதவன், அவன் பொய்யன், முன்பின் ஆலோசிக்கின்ற அறிவு அற்றவன், அன்றியும் பாண்டவர்களினுடைய சீடர்களையே வெற்றி கொள்ள முடியாத போது அந்த பாண்டவரோடு போரிட்டு எவ்வாறு இவன் வெற்றி காண முடியும்? ஆகவே நாங்கள் சொல்வதைப் போல செய். நீ உடனே விரைந்து சென்று தருமனை சரணடைந்து விடு. தருமனை அண்டியோர் தடையின்றி உய்வார்கள். இப்போது உன் கணவனை கட்டிய நாகபாசம் கட்டியவராலோ அல்லது அவரை விட ஆற்றல் மிக்கவராலோதான் விடுபடும், விடுவிக்க முடியும். நம்மிலே அத்தகைய ஆற்றல் பெற்றவர்கள் யாரும் இல்லை. ஆகவே நீ தர்மரை அடைக்கலம் புகுந்தால் ஒரு கால் ஆசிரியர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த விஞ்சயர்கள் உனது கணவனை நாகபாசத்தினுடைய பிடியிலிருந்து விடுதலை செய்யக்கூடும் என்று கனிவோடு மொழிந்தார். கொண்டவன் குணவானாகில் கோதையர் கிடர்தான் ஏது, கொண்டவன் குணவானாகில் கோதையர் கிடர்தான் ஏது, அண்டர்தம் இன்பம் இங்கே, அண்டர்தம் இன்பம் இங்கே, அவர் கூறும் ஐயம் இல்லை, அவர் கூறும் ஐயம் இல்லை
இப்படியாக தருமரை அடைக்கலம் புகுந்தாலன்றி உன் கணவனை விடுவிக்க இயலாது என்று பீஷ்மர் மொழிந்த அறிவுரையை ஏற்றுக்கொண்ட பானுமதி துரியனின் மனைவி வேறு வழியின்றி தருமர் இருக்கும் இடத்தை தேடி ஓடுகிறாள். பவ்யர்களே, இனி என்ன நிகழ்கிறது என்பதை சொல்வதற்கு நாளை சந்திப்போமா? நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.